அடுத்ததாக ட்ரக் அப்யூஸ் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் பற்றி பேசுவதற்காக டாக்டர் ஸ்ரீநிதி மேடம் அவர்கள் வர்றாங்க. அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட், ஹெட் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சதக் அப்துல்லா காலேஜ், திருநெல்வேலி. மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடந்து கொண்டிருக்கும் மதுபோதை ஒழிப்பு சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் காவல்துறை ஆணையாளர் மற்றும் உயர் அதிகாரிகள், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு குழுமத்தின் அதிகாரிகள், சிஇஓ மற்றும் பல கல்வி நிலையங்களின் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவிக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் ட்ரக் அப்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இருந்தே கேட்டுட்ருக்கோம். ஆனால் லைட்டர் வெயின் நாம் வந்து ஒரு கதை கேட்கலாம். கேட்கலாமா? கதைனா யாருக்கு பிடிக்காமல் இருக்கும்? எல்லாருக்குமே பிடிக்கும். எவ்வளோ வயசானாலும் நமக்கு பிடிக்கிறது என்னது தான்? கதை இல்லையா? ரைட். ஸோ ஒரு பேர் சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேர்ளோட நேம் சொல்லுங்க. கண்மணி, வெரி நைஸ் நேம், கண்மணி. ஸோ கண்மணி அப்படின்னு ஒரு 7 வயசு குழந்தை. ஸோ கண்மணி வந்து ரொம்ப மனசில் வந்து சோர்வுடைய ஒரு குழந்தையாக இருக்காங்க. மனசளவில் அவங்களுக்கு ரொம்ப ஒரு எதுவுமே என்னால் நல்லா செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் ரொம்ப ஒரு ஏக்கம். ஏன்னா வகுப்புக்குள்ளே போனால் அவங்களுக்கு வந்து 2 2 கூட்டுனா 4 வந்ததே கிடையாது. 2 2 கூட்டுனா 4 வந்ததே கிடையாது. அதுவும் போக அம்மா வந்து ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டுவான்னு சொன்னால் வர்ற வழியில் எல்லாம் அவங்க வந்ததுனுடைய அடையாளத்தை வந்து காட்டிகிட்டே தான் அந்த பொருளை கொண்டு கொடுப்பாங்க. அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க? கீழே சிந்திட்டே தான் கொண்டு வருவாங்க, ரைட்? அதே இது ஒரு ஃப்ராக் எடுத்து மேலே போட்டாங்க அப்படின்னா முன்பின் மாறி போடுவாங்களாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாற்றி போடுவாங்களாம். நம்மளே நிறைய வாட்டி இந்த தப்பு செஞ்சுருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த கண்மணியும், என்னால் ஒரு சின்ன விஷயத்தை கூட நல்லா செய்ய முடியல, படிப்பு வரல, அம்மா செய்கிற சின்ன வேலை கூட என்னால் செய்ய முடியல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இப்படின்னு அவங்க மனசில் பெரிய 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 கவலை, பெரிய கவலை. ஸோ இப்படி ஒரு நாள் மனசுக்குள்ளே நிறைய கவலையோடு அழுதுகிட்டே அவங்க வந்து வழி தவறி அவங்களுடைய பாட்டி வீட்டுக்கு போய்ட்றாங்க. அவங்க வீடும் பாட்டி வீடும் கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் இருக்குது. வழி தவறி பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான இடம் நம்ம வீட்டை விட நம்ம பாட்டி வீடு தான் இல்லையா? அப்படி கண்மணியும் பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ பாட்டி வந்து கண்மணி அழுதுகிட்டே வரதை பார்த்து, ஏம்மா இப்படி அழுதுகிட்டே வர அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக கேட்குறாங்க. உடனே கண்மணி சொல்கிறாங்க, பாட்டி நான் எது செஞ்சாலும் எனக்கு நல்லாவே வரமாட்டேங்குது, கணக்கு வரல, வகுப்பில் ஆசிரியர்கள் சத்தம் போடுறாங்க, எனக்கு அம்மா திட்டுறாங்க, எனக்கு என்ன பண்ணனே தெரில, நான் எதை செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரில, எப்படி செய்யணும்னு தெரியல, எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது, நீ எதுக்குமே ஒர்த் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் எதை செய்கிறதுக்குமே ஒரு உருப்படியான ஆள் இல்லை நான் அப்படின்னு. சீன் இப்படியெல்லாம் ஒரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி சொன்ன ஆதரவான வார்த்தைகள் பயன்படாத எந்த ஒரு குழந்தையும் இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அப்படி கண்மணியும் மனசுக்குள்ளே ஒரு ஆறுதல் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ பாட்டி வந்து அவங்களுக்கு டீ வடை எல்லாமே கொடுத்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அவங்க கையில் வந்து ஒரு தாயம் இருக்குது. தாயம் நம்ம ஊர்லலாம் நம்பிக்கை உண்டு, அந்த தாயத்தை கெட்டுனா எல்லாம் நல்லாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை உண்டு. அதே நம்பிக்கையோடு இந்த பாட்டி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கண்மணிக்கு இந்த தாயம் வந்து பரிசாக கொடுக்குறாங்க. அந்த தாயம் பரிசாக கொடுக்கும்போது சொல்கிறாங்க, பாரு கண்மணி, இது ஓ வயசில் என்னுடைய ஓ வயசில் இருக்கும்போது என்னுடைய பாட்டி எனக்கு பரிசாக கொடுத்தாங்க, இதை நான் உனக்கு தரேன். இதை போட்டதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ரொம்ப மாற்றங்கள் இருந்துச்சு, நிறைய மாற்றங்கள் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி பாட்டி, ஒரு தாயத்தை போட்ட உடனே எல்லாமே வாழ்க்கையில் மாறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நினைக்கல, இதுதான் உண்மை. ஆனால் ஒரு கண்டிஷன், நீ இதை போடும் பொழுதெல்லாம் நான் உன்னை நம்புகிறேன், நான் உன்னை விரும்புகிறேன். என்ன சொல்லணும்? நான் உன்னை நம்புகிறேன், நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ அதை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்மணியும் அவங்க பாட்டி சொன்னதை கேட்டுட்டு மனசில் பாதி சந்தேகம் பாதி வந்து நம்பிக்கை இது ரெண்டோடையும் பயணிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் கடந்து போக போக இந்த தாயம் டெய்லி அணியும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் உன்னை நம்புகிறேன்,
நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த தாயத்தை அணிகிறாங்க. அணியும் போது அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்குறாங்க. கணக்கு நல்லா வந்துச்சு, அம்மா சொன்ன வேலையை ரொம்ப நல்லா செய்ய முடிஞ்சுது, பர்ஃபெக்டாக எல்லா வேலையும் பண்ண முடிஞ்சுது. அவங்க பற்றி அவங்க வந்து வா ஏன் வாழ்க்கையில் இவ்வளோ நல்லா போகுதா, நமக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், நம்ம லைஃப்பில் எல்லாம் நல்லா போகக்கூடாதே நல்லா போகுதே அப்படின்னு அவங்களுக்கும் கண்மணிக்கும் ஒரு டவுட்டு. சரி என்ன தான் அந்த தாயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து தாயத்தை வந்து உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. உடைக்க ட்ரை பண்ணாங்க, உடஞ்சிட்டு பார்த்தா அதில் கண்மணியுடைய பிம்பம் தெரிஞ்சது. அப்போது அந்த தாயத்தில் என்ன இருந்தது, கண்ணாடி. வெரி குட், கண்ணாடி இருந்தது. ஸோ இவ்வளவு நாள் வரைக்கும் யார்கிட்ட நான் உன்னை நம்புகிறேன் நான் உன்னை விரும்புகிறேன்னு சொன்னாங்க, அவங்கக்கிட்டேயே தான் சொன்னாங்க, ரைட். ஸோ எல்லாத்துக்கும் அடிப்படை பார்த்தீங்க அப்படின்னா சுயமதிப்பு, நாம் நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கோம். ஏன் இதை பற்றி ஒரு ட்ரக் அப்யூஸ் டேயில் வந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னால், சரி சார் படிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் உளவியல் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என் மீது ஒரு நம்பிக்கை இன்மையின் காரணமாக ஒரு நம்பிக்கை ஏற்படுவதற்காக ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்க ஆசைப்படுறேன், பிகாஸ் என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, சரியா, யாருமே என்னை நல்லா நடத்தலை, யாருக்குமே என்னை பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளூயன்ஸ் டுவர்ட்ஸ் ட்ரக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இது முதல் முதலாக இருக்கக்கூடிய ஒரு காரணம், ரைட். அடுத்தபடியாக நிறைய நேரங்களில் நமக்கு சமூக ஆதரவு அப்படிங்கிறது சில குழந்தைகளுக்கு கிடைக்கிறது இல்லை, சரிங்களா. சமூக ஆதரவு அப்படின்னா பெற்றோர்கள் அரவணைப்பு இல்லாத ஒரு ஒரு நிலை, இல்லை பெற்றோர்களே இருந்தாலும் கூட அவங்களால் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் வளரக்கூடிய குழந்தைகள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங், ரிலேட்டிவ்ஸ் யாரும் அவங்கள ஆதரிக்கலை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங், இது எல்லாமே ஒரு ஒரு குழந்தைக்கு என்ன ஒரு உணர்வு கொடுக்குது அப்படின்னு சொன்னால், தனிமை, லோன்லினஸ். லோன்லினஸ் அதாவது ஒரு ஒரு அறையில் யாரிடமும் பேசாமல் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இருந்து பாருங்கள், 10 நிமிஷம் இருந்து பாருங்கள், அது ஓரளவுக்கு முடியும். அப்படியே கூட ஒரு 10 நிமிஷம் இருந்து பாருங்கள், முடியாது. அப்போது மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் இல்லையா, அவன் சமூகத்துக்காக சமூகத்தமாக வாழக்கூடிய ஒரு மனிதன், அவனுக்கு 4 பேர் கூட பேசி பகிர்தல் அப்படிங்கிறது வேணும். யாருக்கு அந்த பகிர்வு அப்படிங்கிறதுக்கான ஒரு அவென்யூ இல்லையோ அவங்களும் என்ன செய்கிறாங்க, தனிமையை என்ன பண்ணுறது, தனிமையை மாற்றுவதற்காக போதை பொருட்களுக்கு ஆளாகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் இல்லை அப்படின்னா எனக்கு பாதுகாப்பு இன்மை, இன்செக்யூரிட்டி, எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, எனக்கு ஏதாவது நடக்கும், ஒரு பாதுகாப்பு இன்மை. எஸ்பெஷலி குடும்பத்துக்குள்ள அப்பா அம்மாக்குள்ள பிரச்சனை, இல்லை அப்பா வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாரு, இல்லை பேரண்ட்ஸ் வந்து பிரிஞ்சிருக்காங்க, இதை மாதிரி சில காரணங்களால் இந்த குழந்தைகளுக்கு என்ன வரும் அப்படின்னா பாதுகாப்பின்மை அப்படிங்கிற ஒரு உணர்வு. பாதுகாப்பு இன்மையும் இன்னொரு காரணம், இந்த பிள்ளைங்க வந்து ஒரு இந்த இன்செக்யூர் ஃபீலிங் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ட்ரக்ஸ்க்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, ரைட். யதார்த்தத்தை மறக்க நிறைத்த. ஸோ நமக்கு எல்லாமே ரியாலிட்டி வந்து இஸ் வெரி டிசப்பாயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியாலிட்டி இஸ் டிசப்பாயிண்டிங் அப்படின்னா என்ன, யதார்த்தம் அப்படிங்கிறது நமக்கு நிறைய வழிகள் நிறைந்தது இல்லைன்னே சொல்ல முடியாது. ஏன்னா ஃபெயிலியர்ஸ் அண்ட் சக்ஸஸ் ஆர் இன்னவிட்டபிள், பெயின் அண்ட் ப்ளஷர் ஆர் இன்னவிட்டபிள், எல்லாமே ஈக்குவல். ஆனால் நம்ம மனசுக்கு அப்படி தோணாது. ஸோ ஒரு தோல்வி அப்படின்னு ஒன்று வரக்கூடாது என் லைஃப்பில் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லா குழந்தைங்களும், ரைட். எப்போதுமே நான் அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்கணும், எனக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்துடக்கூடாது, ஒரு மார்க் குறைஞ்சா கூட எனக்கு என்ன தோல்வியை குறித்த பயம். அதே மாதிரி ஒரு வென்ச்சரஸாக ஒரு விஷயம் செய்ய மாட்டேன், ஏன்னா நான் தோத்துட்டேன்னா என்ன செய்ய, இதை மாதிரி தோல்வி குறித்த பயம், சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு. ஸோ இட்ஸ் வெரி காமன் பதின் பருவத்தில்
நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும்போது ஆப்போசிட் ஜெண்டரை பார்த்து ஒரு அட்ராக்ஷன் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம். ஆனால் இந்த அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒரு தகுதியை வந்து நம்மளே அறியாமலே என்ன செஞ்சிடறோம், கொடுத்துட்றோம். ஸோ இந்த தகுதியை அதுக்கு கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது, தேவையில்லாமல் நாம் வந்து சில ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே வந்து அசோசியேட் ஆகும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கேஜ் ஆகும்போது உடனே என்ன செய்கிறாங்க, போதை பொருட்களுக்கு தன்னை உட்படுத்தி கொள்கிறார்கள். ஸோ அது இன்ஃபேக்சுவேஷன்னா என்ன, அதை நம்ம மேனேஜ் பண்ண தெரியாததும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லை, நான் நினச்சது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டமாக இருக்குது. அதாவது இன்டர்நெட்டு ஒரு நிமிஷம் ஸ்லோவானால் கூட நம்மளால் என்ன செய்ய முடியல, டாலரேட் பண்ணவே முடியல. வி வாண்ட் எவ்ரி திங் டு ஹேப்பன் எவ்ரி அடுத்த மினிட்லேயே நடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு விஷயம் நமக்கு நடந்தேறலை அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு ஏமாற்றத்தை எல்லாருக்கும் கொடுக்கு. இந்த ஏமாற்றத்தை கையாள தெரியாமல் இருக்கும் பொழுதும் நாம் ஒரு ட்ரக்குக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ரைட், அடுத்தது எஸ், போதை ஒரு தகுதி நிலை குறியீடு, ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். ஒரு 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 பெக்கு எடுக்கலைன்னா அது வந்து எனக்கு ஒரு கெத்து இல்லை. 16 வயசில் நான் ஒரு ஸ்மோக் பண்ணலைன்னா நான் வந்து ஒரு அடோலசன்ட் பிள்ளை இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு தகுதி குறியீடாக, ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள், நான் அதை எடுத்தே ஆகணும் அப்படின்னா தான் நான் வந்து ஒரு அடோலசன்ட். ஸோ சின்ன வயசுலேருந்தே சில குழந்தைகளுக்கு நான் அடோலசன்ட்டுக்குள்ளே போகணுங்கிற ஆசை இருக்கும், சரியா? ஏன்னா அது வந்து அதை வந்து போர்ட்ரே பண்ணும்போதே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஏஜாக வந்து டீனேஜ் வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த டீனேஜில் எனக்கு வந்து ஒரு ஒரு ஸ்மோக் பண்ணலை, நான் ஒரு ட்ரிங்க்ஸ் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் இது கூடையாடா எடுக்கலை அப்படின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, என்னை பற்றி கேலி கிண்டல் பண்ணுவாங்கங்கிறனால ஒரு கெத்துக்காக நாங்கள் போதைப் பொருட்களுக்குள்ளே போகிறது, சரியா? ஸ்டேட்டஸ் சிம்பிள். அடுத்தது நம்மளுடைய வாழும் மற்றும் வளரும் சூழல், என்ன என்விரான்மெண்ட்டில் நம்ம வாழறோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய குடும்ப சூழல் வந்து எப்படி இருக்குன்னா, குழந்தைகளுடைய முன்னிலையில் பெற்றோர்கள் வந்து இந்த மது அருந்துவது, ஸ்மோக் பண்ணுறது, இதை மாதிரி சில விஷயங்கள் செய்யும்போது அந்த குழந்தைகளுக்கு என்ன மனநிலை ஏற்படுகிறதுனா, இதில் தப்பு இல்லைன்னு தோண ஆரம்பிக்கும், இது தப்பு இல்லை அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். ஸோ சில கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ், சில விழாக்களில் வந்து போதை எடுத்துக்கிறது, போதைப் பொருட்கள் எடுத்துக்கிறதுங்கிறது சில கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. இந்தந்த சிச்சுவேஷனில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு இது மாதிரி போதைப் பொருட்கள் பயன்படுத்துவது என்பது வந்து தவறு இல்லையோ அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் வந்து ஏற்படுது. இதுவும் ஒரு காரணம் நம்ம வாழக்கூடிய வளரக்கூடிய சூழல். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியா அப்படிங்கிறத அதிகமாக பயன்படுத்துகிறோம், இதர ஊடகங்களையும் பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த ஊடகங்கள் மூலமாக போதைப் பொருள் பற்றிய விழிப்புணர்வும் கிடைக்குது, போதைப் பொருள் பற்றிய நாலெட்ஜும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த நாலெட்ஜை சரியாக பயன்படுத்தாமல் ஏதோ ஒரு கைடன்ஸ் இல்லாமல் போகும் பொழுது அந்த நேரமும் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும் நமக்கு ட்ரக் அடிக்ஷன் அப்படிங்கிறதுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ரைட், அடுத்தது எல்லாருக்குமே ஒரு த்ரில் அப்படிங்கிறது பிடிக்கும், அட்வென்ச்சரஸ் நேச்சர் வந்து சில பேருக்கு இருக்கும். ஸோ எதையுமே ஒரு பைக்கை ஸ்பீடாக ஓட்டுறது, ரைட், ஒரு பைக்கை ஸ்பீடாக ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, அப்புறம் புதுசு புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஸோ இது வந்து இயற்கை, மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயக்க த்ரில் வேணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ இந்த த்ரில் வேணும் அப்படிங்கிறவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா சென்சேஷன் சீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஆர்வம் வந்து மேலீடு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆர்வ மேலீட்டுக்கு அவங்களுக்கு சரியான வழி நடத்துதல் இல்லாத போது அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த சென்சேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க ட்ரக்ஸ்க்குள்ளே போகிறாங்க. ஸோ சார் வந்து ஒரு விஷயம் கோட் பண்ணாங்க, நீங்கள் ட்ரக்கிங் போங்க, ஸ்விம்மிங் பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இது வந்து சென்சேஷன் சீக்கிங் பீப்புள், ஆர்வ மேலீடு நமக்கு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கிறதுனால நாம் அதை ஒரு நல்ல வழியில் சேனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பாசிட்டிவான ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஆர் அதுக்கு மாறாக ஒரு சரியான கைடன்ஸ் இல்லாத போதும் இந்த சென்சேஷன் சீக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க, தே கெட் இன் டு ட்ரக் அடிக்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சம வயதினர் தரக்கூடிய அழுத்தம், அது என்ன சம வயதினர் தரக்கூடிய அழுத்தம். ஸோ காலையில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவிக்கும் போது நம்மளை சுற்றி யாரோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, கோட் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதுவும் எஸ்பெஷலி அடாலசன்ட் வயசில் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா. அடுத்தபடியாக நம்ம மொபைல் ஃபோன் அப்படிங்கிறதும் பார்த்தோம்,
ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எதை சொல்கிறாங்களோ அதுதான் நமக்கு சரி. ஃப்ரெண்ட்ஸ் எதை சொல்கிறாங்களோ அதுதான் நமக்கு சரி. பேரண்ட்ஸ் சொல்கிறதெல்லாம் அவங்க வயது கடந்தவர்கள், அவங்க நம்ம வயதுனுடைய அனுபவம் அவங்களுக்கு கிடையாதுன்னு நினச்சிட்டு அவங்க சொல்கிறத நாம் எப்போதுமே டிஸ்ரிகார்ட் பண்ணிடுவோம், முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. வேற நம்ம வயசில் உள்ளவங்க சொல்லும்போது ரொம்ப நமக்கு பதியுது. அப்போது நம்மளுடைய நண்பர்கள் யாராவது போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நாமளும் கூடிய சீக்கிரம் மிக விரைவில் அதை பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது ஒரு ஏன்னா அந்த பியர் இன்ஃப்ளூயன்ஸ் சம வயதினர் தரக்கூடிய அந்த அழுத்தத்தினால் நாம் அதை பயன்படுத்த ஆரம்பிக்கும். இதுவும் இன்னொரு ரீசன், ரைட், மேஜர் ரீசன் வந்து இது. எஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா, ஸோ நிறைய உளவியல் காரணங்கள் வந்து நம்ம பார்த்தோம். நாம் நினைக்கிறோம் ஒரு போதைப் பொருள் அப்படிங்கிறது எங்கேயோ இருக்குது, யார்கிட்டயோ இருக்குது, அப்படி இல்லை. நமக்கு பக்கத்துலேயே நெருக்கமாகவே ஒரு போதைப் பொருள் வந்து இருந்துகிட்டே இருக்குது, எப்போதுமே இருந்துகிட்ருக்கு. எப்படி நம்ம வந்து ஒரு பெட்ரோல் ஸ்மெல் பண்ணும்போது, ஒயிட்னர் யூஸ் பண்ணும் பொழுது, இல்லை இந்த ஒட்டுறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய அட்ஹெசிவ்ஸ் அதில் இருக்குது, சரிங்களா. உணவு பழக்கங்கள், சில உணவுகள்லாம் நம்ம திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு கிரேவிங் வருது இல்லையா, இந்த கிரேவிங் வரக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலேயுமே ஒரு போதை இருக்குது, ரைட். அதனால தான் டேஸ்ட் மேக்கர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய நூடுல்ஸை வந்து அவாய்ட் பண்ண சொன்னாங்க இல்லையா. ஸோ இப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே நிறைய விஷயங்கள் நம்ம தவிர்க்கணும். சில பிஸ்கெட்ஸ் சாப்பிடும்போது திரும்ப திரும்ப அந்த ஸ்பைஸுக்காக சாப்பிடணுங்கிற எண்ணம், திரும்ப 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 செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் நிச்சயமாக உங்களை அதற்கு அடிமையாக்கப் போகிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை, சரியா. ஸோ அதை நாம் வி ஷுட் டேக் கேர். ஸோ ட்ரக்குங்கிறது இட்ஸ் நாட் சம்திங் வெரி ஃபார் அவே. நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களில் கூட போதைக்கான ஒரு தன்மை இருக்குது அப்படிங்கிறத நாம் கவனத்தில் எடுத்துக்கோம், ரைட். எல்லோரும் வந்து இன்னசென்ட் தான், எல்லோரும் எல்லாரையும் நம்புகிறோம், தப்பில்லை, நம்ப தான் வேணும், நம்பிக்கை தான் வாழ்க்கை, அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஆனால் முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்கள், எஸ்பெஷலி நான் வந்து ஒரு எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி என்விரான்மெண்ட் இல்லை, பேரண்ட்ஸ் என்ன சரியாக அரவணைக்கலை, என்ன சரியாக பார்த்துக்கல, இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளரக்கூடிய ஒரு குழந்தைக்கு யாராவது நல்லா பேசினா ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்கும், சாஃப்டாக பேசினாலே பிடிக்கும். ஏன்னா வீட்டில் ஃபுல்லாக அம்மாவும் அப்பாவும் கத்திகிட்டே இருக்கிறாங்க, அதனால் யாராவது இனிமையான வார்த்தைகள் பேசும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். அப்போது அவங்க எதை செய்ய சொன்னாலும் நான் செய்வேன். ஸோ இந்த மாதிரி முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுடைய மீது நமக்கு இமீடியட்டாக ஒரு நம்பிக்கை வந்துடும். ஸோ அவங்க சொன்னதெல்லாம் செய்வாங்க. ஸோ அது மூலமாக கூட சில சமயங்களில் நம்ம போதைப் பொருட்கள் அடுத்தபடியாக நாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, முன் அறிமுகம் இல்லாத நபர்களுடைய அணுகுமுறை ஏன் தேவையில்லாமல் ஒருத்தங்க ரொம்ப நம்மக்கிட்ட நெருக்கமாக பேசுகிறாங்க, இல்லை வந்து நெருக்கமாக ஆசை வார்த்தைகள் கூறுகிறார்கள் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நாம் வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து தப்பிச்சுக்கலாம், இல்லைன்னா நாமளும் வில் பி காட் அஸ் அ ப்ரே ஃபார் தட் இன்ஃப்ளூயன்ஸ், சரியா. ஸோ ஆசை வார்த்தைகள் பேசினால் மட்டுமே அவர் நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படின்னு நாம் நினைக்காம அதையும் நம்ம வந்து அவங்க ஏதாவது ஒரு பொருள் சாப்பிட கொடுத்தாலோ இல்லை குடிக்க கொடுத்தாலோ தண்ணி கொடுத்தாலோ அதை ஆராய்ச்சிக்கு பின் ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக கொள்ள வேண்டும், ரைட். ஸோ அடுத்தது போதைப் பொருட்களின் முறையற்ற பயன்பாடுகள் பற்றிய விழிப்புணர்வு, அதுதான் இப்போ நம்ம ஃபுல் டேயுமே பார்த்துட்ருக்கோம், சரியா. எந்த ஒரு விஷயமுமே நமக்கு திரும்ப 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 செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கறது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும், தவிர்க்கணும். எதையுமே ஒரு அடிக்ஷன் வருது அப்படின்னா அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய அடிப்படை. ஸோ இதை மாதிரி எது கொடுத்தாலும் யூ ஹாவ் டு அவாய்ட் இட், சரியா. அதனுடைய விழிப்புணர்வு நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும். இன்னும் விழிப்புணர்வுகள் ஏற்படுவதற்காக தான் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, சரியா. அது என்னென்ன செய்யும், என்னென்ன பாதிப்புகள் வரும், என்னென்ன ஃபார்ம்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது, ரைட். ஈவன் நம்ம நம்ப முடியாது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிஸ்கெட்ஸில் கூட சில போதை வஸ்துக்கள் வந்து பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் அதை என்ன செய்ய முடியும், நம்ம டெஃபினட்டாக அவாய்ட் பண்ண முடியும். சரி, சலனம், அதாவது அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் வந்து டெம்டேஷன்.
எப்படி வந்து சாக்லேட்டுக்கு ஆசைப்படுறோமோ, ரைட், ஒரு ஐஸ்கிரீமுக்கு ஆசைப்படுறோமோ, அதே மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம போதைப் பொருள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டெம்டேஷன் அவாய்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அந்த இடத்த தாண்டும் போதே நிறைய பேருக்கு அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் போதைப் பொருளுக்கு பழக்கமாக இருந்தீங்கன்னா, ஸோ ஒரு ஏரியாவில் அந்த போதைப் பொருள் பழக்கம் இருக்கிறவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறத தயவு செய்து அவாய்ட் பண்ணணும். ஒரு கடைக்குள்ளே இதை மாதிரி வந்து போதைப் பொருள் வந்து விநியோகம் பண்ணாங்க, ஒரு நேரம் நானே வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க திரும்ப அந்த கடைக்கு போகிறத அவாய்ட் பண்ணணும், ரைட். அதே மாதிரி சக நண்பர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுது, என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள கட்டுப்படுத்தி பார்த்தேன், அவங்க வந்து அதுக்கு வழிக்கு வரலன்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் நீங்களாவது தெளிவாக இருந்து மேலும் அவர்கள் மாறுவதற்கான முயற்சி எடுக்கலாம். ஸோ அவாய்டிங் டெம்டேஷன்ஸ் அண்ட் நம்மளுடைய ஏஜ்மேட்ஸ் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரக்ஸுக்குள்ளே இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களை ப்ளீஸ் டிஸ்டன்ஸ் யுவர் செல்ஃப். அப்போது நம்ம டெம்டேஷன்ஸ் என்ன செய்யலாம், அவாய்ட் பண்ணலாம், அண்ட் நம்ம வேறு வகையான ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக டெஃபினட்டாக கொண்டு போகலாம், ரைட். எஸ் நான் முதலியே சொன்னேன், யாருக்கு தன்னுடைய சுயமதிப்பு குறைவாக இருக்கிறதோ அவர்கள் வந்து போதைப் பொருட்களுக்கு அடிமையாக அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும் பொழுது தகுந்த ஆலோசகரை அணுகி, சரிங்களா, மனநல ஆலோசகரை அணுகி அவர்களுடன் சிறு நேரம் உரையாற்றும் பொழுது நம்மளுடைய செல்ஃப் வர்த் என்ன அப்படின்னு புரியறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுது. ஸோ முதல்லலாம் ஒரு தாட் உண்டு, ஒரு சைக்காலஜிஸ்டியை பார்க்க போனால் அது வந்து ஏதோ அவங்களுக்கு மனநல பாதிப்பு இருந்தால்தான் பார்க்க போனோம் அப்படின்னு இல்லை. சராசரி மனிதர்களுக்கு ஏற்படும் உளவியல் ரீதியான சில சில இஷ்யூஸ், சாதாரண இஷ்யூ, நம்ம கவலையாக ஃபீல் பண்ணலாம், இல்லை நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து குழப்பமாக இருக்கும், ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட நாம் வந்து யார் உதவியை நாடலாம் அப்படின்னா உளவியல் ஆலோசகர்களுடைய உதவியை நாடலாம். எப்போ வந்து என் மேலே ஒரு செல்ஃப் வர்த் ஃபீல் பண்ணலையோ அப்போ கூட நீங்கள் வந்து யூ கேன் கன்சல்ட். ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப்பாக கிடைக்கும் போது உங்களுடைய சுய மதிப்பு என்ன என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தும் முறையாக அது டெஃபினட்டாக அமையும், சரியா, ரைட். ஸோ டெஃபினட்டாக அந்த ஹெல்ப்பை நீங்கள் எடுத்துக்கணும், அவசியப்படும் பொழுது ஹெல்ப் எடுத்துக்கிறதுக்காக தவறக்கூடாது. ஸோ சார் சொன்ன மாதிரி டேக் ஹெல்ப் வென் அண்ட் வேர் இட் இஸ் ரெக்வயர்ட், ரைட். எஸ் நம்ம பார்த்தோம் சென்சேஷன் சீக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போது எனக்கு உணர்வு மேலீடு இருக்குது, ரைட். அது எஸ்பெஷலி அடாலசன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோன்ஸுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு நல்ல விதமான ஒரு சேஞ்ச் உடம்புலையும் சரி மனசுலையும் சரி. ஆனால் அது வந்து நிறைய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்களை செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கும். ஆனால் இதுக்கு மாற்றாக அந்த எனர்ஜியை நாம் ரொம்ப பாசிட்டிவாக சேனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், எஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸ், இப்போது 8th 9th போயிட்டாலே நான் படிப்பு மட்டும்தான், ஸ்போர்ட்ஸ் வேண்டாம் அப்படின்னு உட்காரக்கூடிய ஒரு ஜென்ரேஷன். அப்படி இல்லாமல் தயவு செய்து ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உங்களை உட்படுத்துங்க. ஏன்னா இட்ஸ் எ வெரி பெஸ்ட் சேனல் ஃபார் யூனோ உங்களுடைய எனர்ஜியை சேனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் அவென்யூ வந்து ஸ்போர்ட்ஸ், அது கட்டாயம் செய்யும். சரிங்க, விளையாட்டு மட்டும் இல்லை, சில கலை, சில பேருக்கு பாட்டு பிடிக்க பிடிக்கும், டான்ஸ் பண்ணுறது பிடிக்கும், சில பேருக்கு படம் வரைகிறது பிடிக்கும், படிக்கணும் அப்படிங்கிறது காரணத்துக்காக இதெல்லாம் விடணும்னு அவசியம் இல்லை, இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய உணர்வனுடைய வெளிப்பாடுகளாக வரும். ஒரு பாட்டு படித்தாலும் சரி, ஒரு நடனம் ஆடினாலும் சரி, இல்லை விளையாடினாலும் சரி, கவிதை எழுதினாலும் சரி, உங்களுடைய உணர்வு வெளிப்பாடுது. ஸோ அந்த உணர்வு வெளிப்பாடு தான் என்ன சொல்லுவோம், வென்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வென்டிலேஷன் நடக்கும் பொழுது உணர்வு வெளிப்பாடு நடந்த பிறகு மனதிற்கு ஒரு அமைதி இருக்கும், சரியா. ஸோ இந்த அமைதி கிடைச்சா திரும்ப நாம் போதை வஸ்துக்கள் பயன்படுத்தணுங்கிற எண்ணம் நமக்கு வராது. ஸோ கலைகள், விளையாட்டு இதுகளில் நம்மளை ஈடுபட்டோம். ஆரோக்கியமான பொழுதுபோக்குகள், ஸோ ஒரு 2 generations முன்னாடி ஹாபின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க, ஸ்டாம்ப் கலெக்ஷன் சொல்லுவாங்க, புக் ரீடிங்னு சொல்லுவாங்க, மியூசிக் கேட்குறதுன்னு சொல்லுவாங்க, இப்போ இருக்கக்கூடிய ஒரே ரெக்ரியேஷன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறது, அண்ட் எத்தனை பேர் நம்மளோட போஸ்டிங்க்கு லைக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறது இல்லையா. ஸோ இது என்ன பண்ணுது, யாரும் நம்மளுடைய போஸ்டிங்க்கு லைக் கொடுக்கலனா ஐயையோ யாருமே எனக்கு லைக் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷன் வேறு. ஸோ ஆரோக்கியமான பொழுதுபோக்குகளை தேர்ந்தெடுத்து நாம் செய்யணும், ரைட். எஸ்
இரவு நேர கேளிக்கைகளை தவிர்த்தல். அதாவது யூஷுவலாக எது எதெல்லாம் சமூக விரோதமோ அது எல்லாமே இருளில் வந்து நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்குது. சரியா, விரோதமான அதாவது எதெல்லாம் செய்யக்கூடாதோ, வாட் இஸ் இன்அப்ராப்ரியேட் வில் ஹேப்பன் ஒன்லி இன் டார்க்னஸ். சரியா, ஸோ இந்த மாதிரி நைட் லைஃப் அப்படிங்கிறதுக்கு நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். சரியா, இந்த நைட் லைஃப் வந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் எஸ்பெஷலி உங்களுடைய பேரண்ட்ஸோ இல்லை உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களோ வராத இடத்துக்கு நீங்கள் ஒரு ஈவினிங் டைமுக்கு மேலே போகிறது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் எந்த இடத்துல எந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ ஒரு 6-7 நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா, வெளியில் போகிறது அதுக்காக நம்ம பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி போகிறோம் அப்படிங்கிறதுல, அவங்க சப்போர்ட்டோடு போகிறோம். ஸோ டிபெண்டன்சிக்கும் சப்போர்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, ரைட்? ஸோ இது ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு வித்தியாசம் இல்லாமல் இந்த சப்போர்ட் வந்து தேவை. ஸோ இரவு நேர கேளிக்கைகள், என்ன தான் பர்த்டே பார்ட்டிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை ஒரு 6-7 தாண்டுச்சு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் கூடுமான வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, இல்லைன்னா உங்கள் பேரண்ட்ஸை அழைச்சிட்டு போகிறது இன்னும் நல்லது, ரைட்? எஸ், எல்லாருக்குமே நான் வந்து என்ன ஒரு ஒர்த்தில் இருக்கேன், என்னால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்கு நமக்கு நாமளே சின்ன சின்ன அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும். சின்ன சின்ன அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஹேபிச்சுவேட் சக்ஸஸ். அதாவது இதுவரைக்கும் நான் செய்யாத ஒரு விஷயம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, நான் வந்து ஒரு வெற்றியை வந்து சுவைத்துக்கொள்ள ஆரம்பித்து விடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் எனக்கு எந்திக்கிற பழக்கமே இல்லை, 8 தான் எந்திப்பேன், 8:30 எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போயிடுவேன். இப்போ எந்திக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம், காலையில் எந்திக்கிறதுங்க. ஸோ இது என்கிட்ட இல்லாத ஒன்று, அதை நான் முயற்சி பண்ணி அது 8 7 6 ஒரு சின்ன அக்கம்ப்ளிஷ்மெண்ட். சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா கணக்கு வந்து சில தவறுகள் நான் விடுவேன், இல்லை ஸ்பெல்லிங் எரர்ஸ் சில விஷயங்கள் நான் விடுவேன். இது மாதிரி விஷயங்களை தவிர்ப்பதற்காக நான் ஒரு சிறு முயற்சி எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் நமக்கு நாமளே பண்ணலாம், அப்படிதானே? நமக்கு நாமளே பண்ணலாம். இப்படி நமக்கு நாமளே வெற்றிகளை சுவைத்து கொள்வதற்கான வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருந்தோமானால் நம்மை பற்றிய சுய மதிப்பு, செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது கூடிட்டே இருக்கும். யாரோ வந்து கொடுத்து நீ நல்லவன், நீ நல்லா படிக்கிறேன்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. நேற்றுக்கு இருந்தேனா இன்றைக்கி மாறுறேன், இன்றைக்கி இருந்தேனா நாளைக்கு இன்னும் பெட்டர் ஆகிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக என் மனசுக்குள்ளே என்னுடைய சுய மதிப்பு என்பது கூடிட்டே இருக்கும். ஸோ சுய மதிப்பு இருக்கக்கூடியவர்கள் யாரும் வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு விடவே மாட்டாங்க. பிகாஸ் தே நோ வாட் தே ஆர். யார் வந்து அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணணும்னு இருக்காது. ஸோ டெஃபினட்டாக அவங்க செல்ஃப் வர்த் ரீசன்ஸுக்காக ஒரு ட்ரக்ஸ்க்குள்ளே போக மாட்டாங்க. எஸ், ஸோ வெற்றிகள் அனைத்தையும் சுவைக்க வேண்டும், நம்மளை அடிமைப்படுத்தும் விஷயங்களுக்கு நம்மளை ஆட்படுத்தக்கூடாது என்ற வேண்டுகோளுடன் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.